everyone, welcome back to our channel. So இன்னியோட எபிசோட் எங்க எடுத்துர்க்கோன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆர்ட் அண்ட் பெயிண்ட்ஸ். என்னடா ஆர்ட் அண்ட் பெயிண்ட்ஸ் னு சொன்ன உடனே ஒரு ஆர்டிஸ்டை போய் சொல்ல போறேன்னு நினைக்காதீங்க. இங்க பாத்தீங்கன்னா பைக்கோட ரெஸ்டோரேஷன், அதாவது வந்து பழைய பைக்கை ரீபெயிண்ட் பண்ணி புது பைக்கா மாத்தி கொடுக்கிறது தான் இவங்களோட வர்க். ப்ளஸ் வந்து ஆர்ட் வர்க்ஸ் னு பாத்தீங்கன்னா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. வால்பேப்பர்ஸ் எல்லாமே ரியல் பெயிண்டிங்கா பண்ணி கொடுக்குறாங்க. சோ நிறைய பண்ணி கொடுக்குறாங்க இவங்க. எல்லாம் பிரைஸ் என்னென்ன பண்றாங்க அப்படினு அந்த ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சோ ரொம்ப பேசல, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மை வேர்ல்ட். இந்த ஷாப்போட ஓனர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பேஷனேட்டாக அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் பைக்கு, காரு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நான் பேசல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார், என் பேர் கோபிநாத். நான் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் பார்ட் டைமாக பண்ணேன். அப்புறம் லாஸ்ட் இயர் பிஸ்னஸாகவே கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் எம்ப்ளாயி ஜாபை விட்டுட்டு இப்போ நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக மாறிட்டேன். சொல்லுங்கண்ணா, என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் 2-வீலர் கார் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது. எனக்கு நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போது பைக்குங்க மட்டும் பண்ணுறீங்களா இல்லை மற்ற எல்லாமே பண்ணுறீங்களா? நான் பைக்கு, கார் எல்லாத்துக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன். என் கஸ்டமர்ஸ் வந்து பைக்கும் வச்சுருக்காங்க, காரும் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே வராங்க, ரெண்டுவருக்குமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. சரி, இப்போ வந்து பெயிண்டிங்கோட ப்ராசஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு? நிச்சயமாக சொல்கிறாங்க. அந்த பெயிண்டிங் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எத்தனை ப்ராசஸ்னா இருக்குது ஒரு சாதாரண ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னா? இப்போ நான் ஒரு பைக் எடுத்துகிட்டு வரேன், என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது ஆல்மோஸ்ட் 6 and 7 ப்ராசஸ் இருக்குதுங்க. இந்த 7 ப்ராசஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் பைக் ஃபினிஷ் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு பைக் ஃபுல் பைக்கை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், டீக்ரீசிங் பண்ணுறோம். அதில் ஆயில் இருக்கும், க்ரீசஸ் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு அதை தேவையான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிடணுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு அதை என்ன பண்ணணும், சாண்டிங். செகண்ட் ப்ராசஸ் வந்து சாண்டிங் பண்ணுங்க. சாண்டிங் ஃபுல்லாக ரப் பண்ணி அந்த பெயிண்ட் ஓல்டு பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், அதையும் திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர்ட் ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அது ட்ரை பண்ணக்கப்புறமேட்டு ஆல்ரெடி இருக்கிற பெயிண்ட்டு அந்த பட்டி அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருங்க. எகைன் நீங்கள் ஃபோர்த் ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டி ஃபில்லிங் பண்ணி அதை பட்டி ஃபில்லிங் பண்ணி சாண்டிங் பண்ணி எகைன் ஸ்மூத் சர்ஃபேஸாக கொண்டு வந்துடணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோர் ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சுனாவே அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓவர்லாம் பெயிண்டிங் ஒர்க்குக்கான கஷ்டமான வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஃபைனலாக அடுத்த ஸ்டெப், 5th ஸ்டெப் என்ன பண்ணால், ப்ரைமர் பண்ணுங்கள். ப்ரைமர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் டைம் ப்ரைமர் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. ஒர்க் முடிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் 6th ஸ்டெப்பாக நீங்கள் பெயிண்டிங் பண்ண போகிறீங்க. 7th ஸ்டெப்பாக கிளியர் கோட் பண்ண போகிறீங்க. இது ஒரு கம்ப்ளீட் பெயிண்டோட ஒர்க்குங்க. ஒரு 2-வீலர் ஆர் கார், வாட் எவர் இட் மேபி, இது எதுவாக இருந்தாலும் இது தாங்க ப்ராசஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது. என்னென்ன சார்ஜ் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு வரேன், எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணுறது? அது டிபெண்ட் அப்பான் த பைக்ஸுங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூட்டர் டைப்னால் அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறோம். ரேசிங் பைக்ஸ்னால் அதுக்கு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுறோம். அதர் தென் கார்னால் அது ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் 100cc, 150cc, 200cc, ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி நீங்கள் பைக்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பைக் சொன்னீங்கன்னா நான் அது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், யமஹாவாக இருந்தாக்க ஒரு பைக் கம்ப்ளீட், ஒரு யமஹா RX 135 ஆர் 100 ஆர் ராயல் என்ஃபீல்டு ஓல்டு புல்லட், இதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து மினிமம் சார்ஜ் வந்து 10,000 பண்ண முடியும். மேக்ஸிமம் சார்ஜஸாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 வரையும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் செராமிக் கோட் இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா ஒரு 25,000 வரும், 25,000 வருங்க. ஸோ உங்களுக்கு அது செஞ்சிங்கன்னா லைஃப் டைம் வந்து 10 இயர்ஸ் பக்கம் இருக்குங்க. இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா RX 100 புல்லட்டில் ஓல்டு மாடலு, அவங்களாம் வந்து ரீபெயிண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. அது வந்து எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நாளில் நீங்கள் டெலிவரி பண்ணி கொடுப்பீங்க? அது மினிமம் 1 மந்த் டைம் எடுத்துட்டிங்கனாக்கா தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி ப்ராடக்ட்லாம் வந்து சம் டிலே ஆகும். அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி மினிமம் வந்து உங்களுக்கு 1 மந்த் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து 1 மந்த் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனால் நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்க, கரெக்டுங்களா? ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா RX 100 ப்ளஸ் வந்து புல்லெட்டு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய ஆர்ட் ஒர்க் கூட பண்ணுறாங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு பதில் இந்தமாதிரி ரியலாகவே பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ அவர்கிட்ட அது என்ன ப்ரைஸு, என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா. சார் இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெயிண்டிங்கை விட அது வந்து நீங்கள் ஹெவி கன் யூஸ் பண்ணி ஹெவி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் பண்ணுவீங்க பெயிண்டிங்கை. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மைனூட் இருக்கிறத வந்து நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷ்லேயும் பண்ணலாம். இப்போது ஏர் ப்ரெஷ்ன்றது நிறைய டைப் இப்போ நிறைய ரீசெண்டாக இப்போ நிறைய வரவேற்கிட்டுருக்காங்க இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏர் ப்ரெஷ் கற்றுக்கிட்டு இப்போது ஏர் ப்ரெஷ்ஷில் ஒரு சின்ன படம் வரைகிற அளவுக்கு நான் வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 1:1 அந்த சைஸு அந்த மாதிரி டிபெண்ட் பண்ண சைஸுங்க. அந்த ஏர் ப்ரெஷ் ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லட்லேயோ ஒரு யமஹாவில் ஒரு டூ வீலரில் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் கார்லேயும் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் அந்த சின்னூண்டு ஒரு ஏர் ப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான இமேஜ் எது வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். அது எதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஏர் ப்ரெஷ் உங்களுக்கு இதில் தான் நீங்கள் அந்த பெயிண்ட்டை ஃபில்லப் பண்ணிவிட்டு த்ரூ இதே மாதிரி சிலிண்டரில் யூஸ் பண்ணி ஏர் யூஸ் பண்ணி அந்த நீங்கள் இப்படி தான் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க இல்லை தேவையான டிசைன்ஸ்லாம் அதில் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அது இந்த பொசிஷனில் பண்ண போகிறீங்க. அது உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஏர் ப்ரெஷ்ஷிங். இது எப்படின்னா இதில் என்ன கலர் ஃபில் பண்ணலாம் எப்படி பண்ணுறது இதை பற்றி சொல்லணும்னா இது அதிகபட்சமாக இது வந்து கம்மியான பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வரைகிறது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் சின்னோண்டு டேங்க் தாங்க இருக்கும். இதில் ஏர் வரும் இந்த வழியாக ஏரு பெயிண்ட் ரெண்டு மிக்ஸ் ஆகி த்ரூ கார்பரேட்டர் மாதிரி தாங்க இதில் வரும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சின்னது பெருசு எப்படி சைஸ் செலெக்ஷன் பண்ணலாம் ஃப்ளாட்டு ரவுண்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு இமேஜையும் நீங்கள் வரையலாங்க. ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆர்ட் ஒர்க்குங்கிறது வந்து இப்போ வந்து நிறைய அழிஞ்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா அந்த வால்பேப்பர்ஸ்க்கு போயிட்டாங்க, ப்ளஸ் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை நம்ம இந்த ஆர்ட் ஒர்க்கில் இவங்க பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பைக் வந்து ரீஸ்டோரேஷன்லாம் பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. பெயிண்டிங்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த கிளைமேட்டிக் சேஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காயணும் கொஞ்சம் பேஷன்ஸ் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு பைக்கை கொடுத்துட்டு உடனே கால் பண்ணி கேட்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக அந்த பைக் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.